சென்னையில் மழை வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து திருப்புகழ் குழு முதலமைச்சரிடம் முதற்கட்ட அறிக்கை தாக்கல். வடிகால் கால்வாய்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற பரிந்துரை. சென்னை திருவான்மையூர் பறக்கும் ரயில் நிலைய டிக்கெட் கவுண்டரில் துப்பாக்கி முனையில் பணம் கொள்ளை. இரண்டு தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை பிடிக்கும் பணியில் காவல்துறை. தேசிய மாநில சின்னங்களை தவறாக பயன்படுத்துவதை காவல்துறை வேடிக்கை பார்ப்பது ஆபத்தானது. சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. தமிழகம் புதுவையில் 15 வயது முதல் 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரம். தமிழகத்தில் ஜனவரி 20 தேதிக்குள் தடுப்பூசி செலுத்த இலக்கு. கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை அடுத்து தமிழகத்தில் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த அறிவுறுத்தல். அனைத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கடிதம். சீர்காழி அருகே அறுவடைக்கு தயாரான சம்பா பயிர்கள் 4 நாட்களாக மழைநீரில் மூழ்கி சேதம். முற்றிய நெற்கதிர்கள் முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் அதிர்ச்சி. கடலூர் மாவட்டத்தில் பருவம் தவறிய மழையால் 1000 ஏக்கரில் நீரில் மூழ்கிய நெற்பயிர். தொடர் மழை பாதிப்பிலிருந்து மீள்வதற்குள் மீண்டும் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை. கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை காண ஒரே கட்டண முறை அமல். மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள், குணா குகை மற்றும் தூண்பாறை பகுதிகளை காண 50 ரூபாய் கட்டணம் நிர்ணயம். இலங்கை சிறையில் உள்ள 12 மண்டப மீனவர்களுக்கு 5ஆம் தேதி வரை காவல் நீட்டிப்பு. 5ஆம் தேதி மீனவர்களை விடுதலை செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல். கொடைக்கானல் வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் சாலையில் நின்று கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் மீது மோதிய கார். காயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி கட்டடங்களுக்குள் புகுந்த மழைநீர். மாணவர்களின் TC, வருகை பதிவேடு உள்ளிட்ட ஆவணங்கள் நனைந்து சேதம்.